பூமாரிக்கு வெளிநாட்டுலயே வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு காலையில தான் சின்ன பொண்ணு எனக்கு சொன்னா, அதை கேட்டுட்டு போலான்னு வந்தேன். ஆமா, வெளிநாட்டு வேலைலாம் நமக்கு எதுக்கு, ஏதோ உள்ளூர்ல தெரிஞ்ச வேலையை பாத்துட்டு போலான்னு சொன்னேன். இருந்தாலும் பூமாரி ஆசைப்படுறாளா, சரி ஒரு வருஷம் வெளிநாட்டை சுத்தி பாத்துட்டு வரட்டும்னு விட்டுட்டேன். எத்தே, நானும் பூமாரியை கொட்டு எனக்கும் ஒரு நல்ல வேலை கிடைச்சா சொல்ல சொல்லியிருக்கேன் தே. நானும் வெளிநாட்டை சுத்தி பாத்துட்டு வந்துருவேன்ல. உனக்கெல்லாம் வெளிநாட்டுல எவன் வேலை போட்டு கொடுப்பான்? பூமாரி மாதிரி திறமையா இருந்தாதான் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வர முடியும். என்கிட்ட இல்லாத திறமை அப்படி என்னது பூமாரியை கட்ட இருக்கு? பூமாரிக்கு 100 ஆயுசு. என் பொண்ணுதான் கால் பண்றா, இப்பதான் பிளைட்ல இருந்து இறங்கிருப்பான்னு நினைக்கேன். போனது போன் போடுமே கரெக்டா போட்டுட்டா. சரி, நான் அவட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. வாங்கக்கோ, நம்ம போவோம். ஊர் உலகத்துல எல்லாரும் இப்படி இருக்காங்கன்னு பார்த்தா இந்த பூமாரியக்கோ அம்மாவும் அப்படிதான் இருக்காங்க. மவா வேலைக்கு போய் சேர்ந்துட்டாளானே தெரியல, அதுக்குள்ள என்ன சீனு போடுறாவ பாருங்க. வேலை கிடைச்சிட்டுன்னு சொன்னா கிடைக்கலையா? அப்போ வெளிநாட்டுக்கு போயிட்டான்னா ஊர வீடெல்லாம் வெளிநாட்டு பொருளா வாங்கி வச்சிருவானே. இவங்க என்னமோ பண்ணி தொலைறாவே, நமக்கு என்ன வந்துச்சான்? இனிமே வீட்டு பக்கமே வந்துடக்கூடாதுப்பா. பூமாரி, நான் பேசுறது கேக்குதா? ஃப்ளைட்ல இருந்து இறங்கிட்டியா அம்மா? ஏக்கோ ஏக்கோ நில்லுங்க, கொஞ்ச நேரம் ஒட்டு கேப்போம். பூமாரி அக்கா என்ன பேசுறாங்கன்னு கேட்டுட்டு போவோம். அப்படியே பூமாரி, ரூம்ல நல்ல வசதியா இருக்கா? போனது சாப்பிட்டியா? அங்க இட்லி பூரி சப்பாத்தி எல்லாம் கிடைக்குமா? ரூம் நல்ல வசதியா இருக்குமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கா, அதனால வந்ததும் படுத்துட்டேன். இனிமேதான் சாப்பிடணும். சாப்பிட வேற என்னடி இருக்குதோ தெரியல, இங்க ஃபுல்லா பன்னு ரொட்டி தான் இருக்கு. என்னது பன்னு ரொட்டியா? அது காய்ச்சல் வந்தவங்க திங்கிறது தானே, எல்லாரும் அதை தின்னுட்டு இருக்காங்க. அம்மாவுக்கு அந்த வீடு நல்ல வசதியா இருந்ததுன்னா நான் அங்க வந்து உனக்கு வேலை வேலைக்கு சோறு பொங்கி தந்துருவேன். ஆமாம்மா, இங்க வீடு நல்ல வசதியா இருக்கு. நீங்க இங்க வந்துறீங்களாம்மா, எனக்கும் துணைக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் போட்டுறவா? நானும் அங்க வரவா? எப்படி சொல்ற பாரு, அங்க இல்ல வெளிநாட்டு வில்லையெல்லாம் இருக்கும், நான் எப்படி அங்க வந்து இருப்பேன்? பேசுற பாசையும் புரியாது, ஒண்ணும் புரியாது. எம்மா, சும்மா வந்து ஒரு வாரம் தங்கி பாருங்கம்மா, உங்களுக்கு இங்க இருக்கே பிடிச்சு போயிரும். பூமாரி கொஞ்சம் பொறு, இவளுட இன்னும் கிளம்பலையா? எப்படி ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாரு. பூமாரி, என்ன அமெரிக்காக்கா கூப்பிடுற? நானும் வந்தா ஜாலியா தான் இருக்கும், அப்படியே அமெரிக்காவையும் சுத்தி பார்த்துட்டு வந்துருவேன். சரி, எனக்கு ஒரு டிக்கெட் போடுமா, அம்மாவும் வாரேன். எம்மா, பொண்ணு அமெரிக்கா போனதுக்கே இந்த வரத்து வந்தாலே இவ்வளவு அமெரிக்கா போயிட்டு வந்துட்டான்னா தாங்காதே. ஒட்டு கேட்டுட்டா இருக்கீங்க ஒட்டு. இப்ப நான் சொன்னதை கேட்டு 4 நாளைக்கு உங்க ரெண்டு பேருக்கும் தூக்கம் வராது. ஹலோ என்ன அத்தே, ஒரே இங்கிலீஷ் தான் பேசுறீங்க, நீங்களும் ஃபாரினுக்கே போயிரலாம் போலயே. பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு எப்படி கேக்குற பத்தியா? ஆமா சின்ன பொண்ணு, என் பிள்ளைய தனியா விட்டுட்டு நான் எப்படி இங்க இருப்பேன்? அவ இருக்கிற இடத்துல இருந்தாதான் எனக்கும் கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நானும் போலான்னு தான் இருக்கேன் அமெரிக்காக்கு. இங்க இல்லாத டீ கடையா அங்க இருக்க போது? போயும் போய் அங்க போய் டீ கடைக்கா போய் உட்கார்ந்து இருக்கீங்க பூமாரி அக்கோ. ஏ சின்ன பொண்ணு, அமெரிக்கால எல்லா இடமும் எப்படி இருக்குன்னு சுத்தி பாப்பா.
என்ன எவள் நேரமா அடுப்படியிலே நிக்கீங்க? பூமாரியக்கா கால் பண்ணிருக்காங்க, கொஞ்ச நேரம் பேச வரலாம்ல. எம்மா பொறு, நீ வந்தனாலதான் அடுப்புல பால் வச்சதே மறந்துட்டேன். எப்படி பொங்கி சிந்தி கிடக்கு பாரு. சரி பூமாரிக்க போனை வச்சுட்டாவே, நான் எங்க வீட்டுக்கு போறேன். இவங்க வீட்டு பால் பொங்கி சிந்திச்சுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? ஏன்ட்ட மூஞ்சி திருப்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த பூமாரிக்க போன் போட்டாங்கன்னு தானே கொடுக்கறதுக்கு கொண்டு வந்தேன். நல்லதுக்கே காலம் இல்லப்பா.